ಆಲ್ ಇಂಡಿಯಾ ರೇಡಿಯೋ இலக்கிய சோலை கவிதை என்பது தொகுப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் ஜெயபாஸ்கரன் அவர்கள். பங்கேற்போர் மனுஷ்ய புத்திரன், முபீன் சாதிகா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முனைவர் மா ராஜேந்திரன், அழகிய பெரியவன் யுவன் சந்திரசேகர். கவிதை இலக்கியம் என்பது மொழியின் சிகரமாக விளங்குவது. மொழியின் உச்சம் கவிதை. கவிதை எல்லாவற்றுக்கும் உயரமானது. பல்வேறு வடிவங்களை தன்னகத்தே கொண்டது. கவிதைகள் உண்மையிலேயே ஒரு மயக்கும் சக்தியை கொண்டவை. அதன் சக்தி விவரிக்க முடியாத ஒன்று. அத்தகைய கவிதைகள் குறித்து நமது தமிழ்ச் சமூகத்தின் ஆளுமைகள், மிகவும் குறிப்பாக கவிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் கேட்கப் போகிறோம். முதலாவதாக தனது கருத்துக்களை இங்கே முன்வைக்கிறார் நாடறிந்த நல்ல கவிஞர், ஏராளமாக எழுதி கொண்டிருப்பவர், புதிய புதிய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர், தன்னுடைய எண்ணங்களை கேள்விகளாக்கி கவிதைகளாக நம்முன் வைப்பவர் கவிஞர் மனுஷ்யபுத்திரன். இதோ மனுஷ்யபுத்திரன் சொல்வதை நாம் கேட்போம். கவிதை என்பது என்ன? இந்த கேள்விக்கு பலரும் விடைதேடிக் கொண்டிருக்கிறார்கள். கவிதை என்பது ஒரு மொழியினுடைய மிகச் செழுமையான வடிவம். தமிழர்கள் 2000 வருடங்களாக கவிதையின் வழியாகத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழினுடைய மகத்தான சிந்தனைகளும் தத்துவங்களும் கவிதை வடிவில்தான் பொதிந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, உலகம் முழுக்க கவிதைதான் இலக்கிய வடிவங்களிலேயே செம்மையான செழுமையான வடிவமாக கருதப்படுகிறது. கவிதைகள் ஒரு மொழியில் பெறுகிற முக்கியத்துவத்தை மற்ற இலக்கிய வடிவங்கள் பெறுவதில்லை என்பதுதான் உண்மை. ஒரு கவிதை என்பது எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? கவிதை என்பது ஒரு மொழியை அதனுடைய உச்சக்கட்ட வசீகரத்தோடு எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதில்தான் கவிதையினுடைய சிறப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கிறபோது ஒரு மொழிக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், ஒரு மொழிக்கு இருக்கக்கூடிய ஆழம், ஒரு மொழிக்கு இருக்கக்கூடிய நுட்பம், இது எல்லாமே கவிதையில் தான் வெளிப்படுகிறது. இன்னொன்று, ஒரு மனிதனுடைய மன எழுச்சியினுடைய உச்சக்கட்ட வடிவம் கவிதை என்று சொல்லலாம். ஏனென்றால் பல சமயங்களில் கவிதை என்பது ஒரு தனிமனிதனுடைய குரல் என்பதை விட ஒரு கலாச்சாரத்தினுடைய, ஒரு பண்பாட்டினுடைய கூட்டுக்குரல் என்று சொல்லலாம். திருக்குறளை நீங்கள் ஒரு தனிமனிதனுடைய குரல் என்று சொல்ல முடியுமா? திருக்குறள் ஒரு மிகச்சிறந்த கவிதை நூல். அது தமிழர்களுடைய வாழ்வியலினுடைய கூட்டுக்குரல் என்று சொல்லலாம். அப்படி பார்க்கிறபோது சிலப்பதிகாரமாக இருக்கலாம், மணிமேகலையாக இருக்கலாம், கம்பராமாயணமாக இருக்கலாம், அதற்கு பின்னால் வந்த பல்வேறு சிற்றிலக்கியங்கள், பாரதியினுடைய பாடல்கள், நவீன கவிதைகள், எல்லாமே தமிழ் வாழ்க்கையினுடைய கூட்டுக்குரல்கள். இப்படி ஒரு சமூகத்தினுடைய கூட்டுக்குரலாக வெளிப்படக்கூடிய தன்மை கவிதைக்கு மட்டும்தான் உண்டு, அல்லது கவிதைதான் அதில் முதன்மையான வடிவம் என்று சொல்லலாம். எங்கோ படிக்கிற ஒரு கவிதை வரி, அது எப்படி நம்முடைய வரியாக நமக்கு தோன்றுகிறது? யாரோ ஒரு கவிஞன் எங்கேயோ எழுதிய ஒரு சொல், அது எப்படி இது என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய வாழ்க்கை என்று நமக்கு தோன்றுகிறது? ஏனென்று கேட்டால், கவிதை என்பது எந்த தனிமனிதனுடைய குரலும் அல்ல. ஒரு கவிஞன் என்பவன் ஒரு பண்பாட்டினுடைய பிரதிநிதி, ஒரு பண்பாட்டினுடைய குரல். ஒரு பண்பாடு ஒரு கவிஞனின் வழியாக பேசுகிறது. ஒரு கலாச்சாரம் என்பது ஒரு கவிஞனின் வழியாக உரையாடுகிறது. இப்படி சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய உரையாடலை உருவாக்குவது தான் கவிதை. அதனால்தான் சமூக வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் கவிதையின் வழியாக அவற்றை கண்டடைய முயற்சிக்கிறார்கள். இன்றைக்கு தமிழர்களுடைய வரலாறு எப்படி எழுதப்படுகிறது? தமிழர்களுடைய தொன்மம், தமிழர்களுடைய பல்வேறு விதமான பண்பாட்டு வாழ்க்கை, அதனுடைய உள்ளுறைந்த ரகசியங்கள், இதெல்லாம் இன்றைக்கு கவிதையின் வழியாகத்தானே கண்டடையப்படுகின்றன. கவிதைகள் தான் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆவணங்களாக இருக்கின்றன. நாளைக்கு தமிழ் சமூகத்தை ஆராயக்கூடிய ஒருவனுக்கு இன்று எழுதப்படக்கூடிய கவிதைகள் ஒரு சான்றாக இருக்கும். அப்படி பார்க்கிறபோது கவிதைகள் என்பவை நம் மனதில் எழுதுகிற கல்வெட்டுகள், ஒரு பண்பாட்டினுடைய மொழிக்குள் உறைந்திருக்கக்கூடிய ஆவணங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கிறபோது கவிதை என்பது நம்முடைய வாழ்வியல் நெறியினுடைய ஒரு பகுதி, தமிழர்களுக்கு அது ஒரு சிந்தனா முறை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நேயர்களே, கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் சொன்னதை கேட்டோம். மிக சிறப்பாக அவர் விவரித்தார். கவிதை என்பது மொழியின் முதன்மை வடிவம் என்று சொன்னார். கவிதைக்கு பல முகங்கள் இருக்கின்றன. அந்த முகங்களில் முதல் முகம், முதன்மையான வடிவம் கவிதைதான் என்று வலியுறுத்தி சொன்ன அவர் இன்னொரு முக்கியமான செய்தியை சொன்னார். கவிதை என்பது மனித மன எழுச்சியின் உச்சகட்ட வடிவம் என்றார். இது 100க்கு 100 சரியானது. அவரது கருத்தை உங்களோடு சேர்ந்து வழிமொழிகிறோம்.
கவிஞர் முபீன் சாதிகா அவர்கள் கவிதைகள் குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை இப்பொழுது நாம் கேட்க இருக்கிறோம். ஒரு கவிதை சொல்வார்கள், படுக்கை விரிக்கவும் அடுப்பு மூட்டவும் அன்று குனிந்தவள் இன்றும் நிமிரவே இல்லை என்பது கவிஞர் பாலு மணிவண்ணன் அவர்களின் கவிதை. பெண்கள் படைக்கத் தொடங்கியிருக்கிறார்கள், பெண்கள் படிக்கத் தொடங்கியிருக்கிறார்கள். படிக்கத் தொடங்கிய பெண்களிலிருந்து படைக்கத் தொடங்குகிற பெண்களின் கூட்டம், பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. மிக மகிழ்ச்சியான ஒரு சூழல். அந்த வகையில் இப்போது கவிதை என்பது குறித்து இதோ முபீன் சாதிகா அவர்கள். கவிதை என்பது ஒரு மொழிதல். மொழியின் பொருளை வெளிப்படையாகவோ அல்லாமலோ, இலக்கணம் சார்ந்தோ இலக்கணத்தை மீறியோ, பொருள் பிரித்தறியக்கூடியதாகவோ அல்லாமலோ, வடிவம் சார்ந்தோ சாராமலோ எழுதப்படுவதாகவும், வாசிப்பில் சிந்தனையை மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருந்தால் அது கவிதை எனலாம். கவிதை என்பது ஒரு படைப்பின் வகைமை. சிறுகதைக்குள்ளும் புதினத்திற்குள்ளும் கவித்துவம் இருக்கலாம். படைப்பாக்கம் என்பதுதான் அங்கு கவிதை. ஒரு குறுகிய வடிவத்தில் பொருளை சொல்லும் அமைப்பு மட்டுமே கவிதை எனப்படுவதில்லை. அப்படி இருப்பதும் கவிதைதான். ஆனால் அதையும் தாண்டி விரிந்த பொருள் தரக்கூடியதாக கவிதையை அணுக வேண்டும். ஏனெனில் தமிழில் சங்க இலக்கிய மரபு அணி இலக்கணம் போன்றவற்றை சார்ந்ததாக இருந்தாலும் பொருளில் பரந்துபட்ட ஆளுமையை கொண்டதாக இருக்கிறது. சங்க இலக்கியத்தின் பாடல்களை கொண்டு இலக்கணம் எழுதிய தொல்காப்பியம் எத்தகைய விதிகளை இலக்கியம் கொள்ள வேண்டும் என வகுத்தளித்தது. தமிழில் இலக்கணத்திற்கு பின் இலக்கியம் தோன்றவில்லை. இலக்கணம் தோன்றிய பின் இலக்கியத்தின் பண்பு மாறிவிட்டது. சங்க அக இலக்கிய பாடல்கள் பெரும்பாலும் கூற்று வடிவிலானவை, நாடகிய அம்சமாக இருப்பவை. புற இலக்கியம் தத்துவம், வீரம், வெற்றி, புகழ் என்ற பாடுபொருள்களை கொண்டிருக்கின்றன. இந்த எல்லா இலக்கியங்களிலும் காணப்படும் கவித்துவம் வாசிப்பில் உணரப்படுவதாக இருப்பதை மறுக்க முடியாது. சான்றாக புறப்பாடல் ஒன்று, படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறிதை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதித்தும் மயக்குற மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளை. இது போன்ற வரிகள் வாசிப்பு ஏற்படுத்தும் விளைவு கவிதையின் தன்மையை அப்பட்டமாக காட்டுகிறது. மற்றொரு வரி, இனிது இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர். மழலையில் இருக்கும் இன்பம் கவிதையின் இன்பமாக இங்கு மாறியிருக்கிறது. தமிழ் இலக்கியத்தின் கவித்துவ செழுமைக்கு பல சான்றுகள் அளித்துக் கொண்டே செல்லலாம். சங்க இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள் என தமிழின் செழுமையான கவிதைகளுக்கு ஈடு இணை இல்லை. ஆனால் காலனிய ஆதிக்கத்திற்கு பின் தமிழின் கவிதையியல் செயல்பாடு பெரிதும் குறைந்துவிட்டது. மேலும் ஆங்கிலத்தின் உரைநடை பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. பாரதியின் முழக்கம் மட்டுமே கவிதையை உயிர்ப்பித்து வைத்திருந்தது. உரைநடையின் தாக்கம் மீண்டும் கவிதையில் தமிழில் வேறு ஒரு திசையை காட்டியது. அதுதான் புதுக்கவிதையின் தோற்றத்தை உறுதி செய்த ஒன்று. புதுக்கவிதையின் சுதந்திரம் பலரையும் கவிஞர்களாக்கிவிட்டது. ஆனால் கவிதையின் செழுமை இன்னும் சிலரால் மட்டுமே சாத்தியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நவீன கவிதைக்கும் எந்த ஒரு விதிமுறையும் இல்லைதான். புதுக்கவிதை இன்றைய நவீன கவிதை வரை பல்வேறு மாற்றங்களை பெற்று வளர்ந்து வந்திருக்கிறது. கவிதையின் வடிவமும் உள்ளடக்கமும் கூட பல மாறுதல்களை கடந்து வந்திருக்கின்றன. சங்க இலக்கியத்தின் பாவகையை கடைபிடிக்கும் பாடல்கள் முதல் புதுக்கவிதையின் எந்த இலக்கணக்கூறும் இல்லாத வடிவம் வரையில் தமிழின் கவிதை பல வகைமைகளை பெற்று பல வகையாக வளர்ந்து வந்திருக்கிறது. இன்று நவீன கவிதை, பின் நவீன கவிதை, சங்க இலக்கியத்தின் பாவகையை கடைபிடிக்கும் பாடல்கள் முதல் புதுக்கவிதையின் எந்த இலக்கணக்கூறும் இல்லாத வடிவம் வரையில் தமிழின் கவிதை பல வகைமைகளாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது வேறு எந்த மொழியிலும் இல்லாதது. அகத்தேடல், அகத்தின் நசிவு, அந்திய மாதல், நீர் மெய்யியல், பாலுண்ணம் போன்ற பல உள்ளடக்கங்கள் இடம்பெறுகின்றன. ஆனால் புதுக்கவிதை தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வளர்ந்து நின்ற போது ஞானகூத்தன் எழுதிய இந்த கவிதை திண்ண இருட்டில் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைப்பதாம் என்று. எவனோ ஒருவன் சொன்னான் களவு போகாமல் கையருகே வை. இது போன்ற உள்ளடக்கம் ஒரு விதமான அதிர்ச்சியை வாசிப்பில் ஏற்படுத்துகிறது. பின்னவின கவிதைக்கு ஒரு உதாரணம் இதோ. கண்ணாடி சில்லுகள் பதிக்கப்பட்டு முடிவற்று நீளும் மதில் மீது நேர்த்தியாக நடந்து செல்கிறது பூனை என்ற ஒரு சொல். ஆம், ஒரு சொல். அதை கொஞ்சம் பின்தொடர்ந்தால் அது ஒரு வாக்கியமாவதையும், வாக்கியத்தின் நீண்ட அசையில் கண்ணாடி சில்லொன்று பொத்துவிட்டால் மதிலின் பக்கவாட்டில் வழியும் குருதி கவிதையாவதையும் வாசிக்கலாம். அது பூனை பற்றிய கவிதையாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் ஏமாந்து போவீர்கள். இதுபோல் பல நவீன பின்னவீன கவிதைகள் தமிழில்
குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு பல வகையான உள்ளடக்கங்களை கொண்டு எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தமிழின் கவிதை இயல் என்பது அழகியல் சார்ந்ததாக மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்ததாகவும் இப்போது மாறிவிட்டது. தமிழின் கவிதை வடிவம் என்பது ஒரு மொழிதல் என்பதாக இருந்து இன்று பல வகையான உள்ளடக்கத்தையும் வடிவத்தையும் கொண்டதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நேயர்களே, கவிஞர் முபின் சாதிகா அவர்களின் கருத்துக்களை நாம் கேட்டோம். கவிதை என்பது என்ன என்பதை குறித்து தன் பார்வையில் அழகாக அவர் விவரித்திருந்தார். அவர் குறிப்பிட்டது மிகவும் சிறப்பான ஒன்று. கவிதை என்பது விரிந்த பொருள் தரக்கூடியதாக இருக்கிறது. அணுவை துளைத்து அதனுள் எழுகடலை புகுத்தி குறுக தரித்த குரல் என்று சொல்வார்களே, அதுபோல கவிதை என்பது ஒரு பொருள் தரக்கூடியதல்ல, சிறு பொருளும் தரக்கூடியதல்ல, விரிந்த பொருள் தரக்கூடியது என்கிற அவரது கூற்று நூற்றுக்கு நூறு உண்மையானது. பாரதியின் கவிதை முழக்கத்தை நாம் கேட்டோம். பாரதியின் கவிதை முழக்கம் கவிதையை உயிர்ப்பித்து தந்தது என்று ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். கவிதைகள் வேறு தளத்தில் இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில் பாரதியின் கவிதைகள் விடுதலையை முன்வைத்தன, பெண் சுதந்திரத்தை முன்வைத்தன, பெண்களுக்கான கல்வியை முன்வைத்தன. அதனால்தான் முபின் சாதிகா சொல்லுகிறார், பாரதி கவிதையை உயிர்ப்பிக்க செய்தார் என்று. நூற்றுக்கு நூறு அவரது கூற்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். காஷ்மீரி கவிஞர் நிகத் ஷாஹிபா மிகச்சிறப்பாக ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை தலைப்பே கவிதை என்பது என்பதுதான். கவிதை எப்படிப்பட்டது, கவிதை என்றால் என்ன என்பது குறித்தே ஒரு கவிதை. அந்த கவிதை மிக அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கவிதையை தனது குரலில் நமக்காக வழங்குகிறார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் ம. ராஜேந்திரன் அவர்கள். கவிதை ஒன்றும் குழந்தை அல்ல. பள்ளிக்கூடத்தில் சேர்க்கவும், ஆ என்றால் அல்லா என்று நான் சொல்வதையே திரும்பச் சொல்லவும் கவிதை ஒன்றும் குழந்தை அல்ல. இனிப்பு கேட்டால் பர்ஃபி கொடுக்கவும், பொம்மை உடை கேட்டு அடம்பிடித்தால் காகித ஆடைகளை கையில் கொடுக்கவும், சில நேரங்களில் அழுதபடி முகம் தூக்கி கதவுக்கு பின்னால் மறைந்து பின்னர் அதுவே வந்து என் மடிமீது அமரவும் கவிதை ஒன்றும் குழந்தை அல்லவே. கவிதை ஒன்றும் தோழி அல்ல. சந்திப்போமா என்றதும் வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஓடி வரவும், பிரச்சனை வலைகளில் மாட்டிக்கொண்டு திணறுகிற வேலைகளில் அனுபவ வெளிச்சத்தில் அறிவுரை வழங்கவும், வேதனைகளை வெளிப்படுத்தும் போது ஆறுதல் தரவும், கண்ணீரை பகிர்ந்து கொள்ளவும், நான் கண்டுபிடித்த புது வழியை காட்ட விருப்பத்தோடு பின்தொடரவும் கவிதை ஒன்றும் தோழி அல்லவே. கவிதை ஒன்றும் இலையுதிர்கால சருகு அல்ல. அகற்றுவதற்கு சேகரித்து அதனை தீயில் போடுவதற்கு கவிதை ஒன்றும் இலையுதிர்கால சருகு அல்லவே. காலடியில் போட்டு மிதிக்கவும், பதிலுக்கு அது ஒரு சிறு வினாடி பொழுது கதறி சரணடையவும், அதன்மேல் பணி படுத்துறங்கவும், எங்கே போயின அந்த புத்தக இலைகள் என்று அந்த வசந்தகால இயக்கத்தை எப்போதும் நினைவில் வைத்திருக்கவும் கவிதை ஒன்றும் இலையுதிர்கால சருகு அல்லவே. கவிதை ஒன்றும் காய்கறி அல்ல. சரியாக வெட்டி எடுத்து சமைக்கவும், கற்றலும் புரிதலும் தந்தவாறு இனிப்பையும் புளிப்பையும் சேர்க்கவும், என் விருப்பப்படி வறுத்து பொரித்து சுவை கூட்டுவதற்கும், நுகர்வோர் சுவைக்கு ஏற்ப பரிமாறுவதற்கும் கவிதை ஒன்றும் காய்கறி அல்லவே. கவிதை ஒன்றும் நூலகம் அல்ல. எப்போதெல்லாம் விருப்பமோ அப்போதெல்லாம் அதற்குள் போகவும், வேண்டிய புத்தகத்தை எடுக்கவும் மடிக்கவும், புத்தக அடுக்குகளையும் அலமாரிகளையும் சுற்றி சுற்றி வரவும், புத்தகங்களை தூசி தட்டவும், ஒவ்வொரு இண்டு இடுக்கையும் துடைக்கவும் கவிதை ஒன்றும் நூலகம் அல்லவே. கவிதை ஒன்றும் ஒப்பனையாளர் அல்ல. உருக்குலைந்தவற்றை மாயத்தந்திரங்களால் மறைத்து அலங்கரிக்கவும், முதுமைக்கு இளமையை திரும்ப கொண்டு வரவும், கொடும் சொற்களை யாப்பு ஆடை உடுத்தி உருமாற்றவும் கவிதை ஒன்றும் ஒப்பனையாளர் அல்லவே. கவிதை ஒன்றும் அறியா பெண்ணல்ல. கேள்வியே கேட்காமல் உன் ஒவ்வொரு கட்டளைக்கும் உடன்பட கவிதை ஒன்றும் அறியா பெண் அல்லவே. கவிதை ஒன்றும் தண்ணீர் அல்ல. ஊற்றி வைக்கும் பாத்திரத்திற்கு ஏற்ப
சாயலை மாற்றிக்கொள்ள கவிதை ஒன்றும் தண்ணீர் அல்லவே, கவிதை ஒன்றும் தாய் அல்ல. வருடக்கணக்கில் வாசலில் காத்திருக்கவும், உன் விருப்பம் எதுவானாலும் உடன் வழங்கவும், தன் கண்ணையே கூட உவந்து வழங்கவும் கவிதை ஒன்றும் தாய் அல்லவே. கவிதை என்பது மலையிலிருந்து கீழே ஓடிவரும் அருவி. அதற்கு வழிகாட்டி ஏதும் தேவையில்லை. பிடித்து கொள்ள விரல் தேடி அது யாருக்காகவும் காத்திருப்பதும் இல்லை. கவிதை என்பது சிற்றாறு. கவிதை என்பது வாழ்க்கை. விதியின் காலடி முன் தலைவணங்கும், தன் நிச்சயாக வரும் போகும். கவிதை என்பது வாழ்க்கை. நேயர்களே, கவிதை இது அல்ல, கவிதை அது அல்ல, கவிதை அப்படியும் இருக்காது இப்படியும் இருக்காது என்கிறார் புகழ்பெற்ற அந்த காஷ்மீரி கவிஞர். உண்மையிலேயே கவிதை அப்படியல்ல இப்படியல்ல என்று சொல்லுகிற அவர் கவிதைதான் உண்மையான சிறந்த கவிதையாக நம்மால் உணர முடிகிறது. இது கவிதை அல்ல என்று சொல்லும்போதே அது எப்படி கவிதை என்பதை நாம் உணர்கிறோம். அதுதான் கவிதைக்கு இருக்கிற சிறப்பு. கவிதை என்பது காய்கறி அல்ல, அதை சமைத்து உண்பதை நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது, என்னென்னால் அது காய்கறி அல்ல என்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிற அந்த லாவகம், அவர் எடுத்துக்கொண்ட அந்த மேற்கோள், அதுதான் கவிதையாக நமக்கு படுகிறது. இப்படியாக பல இடங்களிலே பல வகையிலே அதை அவர் அடுக்கிக் கொண்டே செல்கிறார். கவிதை என்பது சருகுகள் அல்ல. நாம் அதை மிதிப்பதற்கும் அல்லது பனி வந்து அதன் மீது அமர்வதற்கும் என்று அவர் சொல்லுகிற அந்த சொல் உண்மையிலேயே கவித்துவமாக இருக்கிறது. சிறந்த கவிதைகளில் ஒரு கவிதையாக இந்த கவிதையை நாம் உணரலாம். கவிதை என்பது என்கிற வரிசையில் கருத்துரைக்கு வருகிறார் கவிஞர் அழகிய பெரியவன் அவர்கள். கவிஞர் அழகிய பெரியவன் தமிழ் சமூகத்தின் சிறந்த கவிஞர்களில் ஒருவர், சிறந்த சிறுகதை ஆசிரியர். பல்வேறு களங்களிலும் தளங்களிலும் ஒடுக்கப்பட்டிருக்கிற விடுதலை கோருகிற மக்களின் குரலாக தன் படைப்புகளை முன்வைப்பவர். இவரது கோணம் என்பது விடுதலையின் கோணமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிஞர் இதோ அழகிய பெரியவன். கவிதை என்பது குறித்து உங்களிடம். கவிதை என்பது என்னை பொறுத்த மட்டில் ஒரு அந்தரங்க உணர்வை தெரிவிக்கிற ஒன்றாக நான் கருதுகிறேன். மொழியினுடைய ஆகச்சிறந்த ஒரு வடிவமாக கவிதை எனக்கு தோன்றுகிறது. வேற வடிவங்கள் உரை நடையில் உங்களால் சொல்ல முடியாத சில செய்திகளை கூட கவிதையில் நீங்கள் ரொம்ப குறிப்பாக ஆழமாக வலுவாக உணர்த்திடலாம். மனிதர்களுக்கான அந்த அடிப்படை உணர்வுகள் நிறைய இருக்குது. காதல், காமம், அல்லது ஏதோ ஒரு உண்மையை கண்டடைதல், அல்லது ஒரு ஒரு காட்சியை வந்து காலத்துக்கு கடத்துவது, இதை போன்ற பல அந்த உணர்வுகள் அதை வெளிப்படுத்துகிற அவா வந்து இருந்துட்டே தான் இருக்கு. அந்த உணர்வுகளை மொழியின் உதவியோடு வெளிப்படுத்துகிற ஒரு வடிவம் தான் கவிதை. பொதுவாக கவிதைக்கு பலர் வந்து பல மாதிரியான விளக்கங்களை கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு மொழி விளையாட்டு, அல்லது ஒரு இலக்கண ரீதியாக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சொற்கோவை, அல்லது புதிதாக ஒரு தரிசனத்தை கண்டடைவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு கருத்தாக இருப்பது, அது அடிப்படையான மனித உணர்வுகளை தேர்ந்த சிறந்த சொற்களை கொண்டு வெளிப்படுத்துகிற ஒரு வடிவம் அப்படின்ற கருத்து தான் எனக்கு உடன்பாடானதாக இருக்கிறது. சங்க காலத்திலிருந்து இணைய வரைக்குமே நீங்க பார்க்கக்கூடிய கவிதைகள்லயே எந்த கவிதைகள் எல்லாமே வந்து காலம் கடந்து நிற்கிறது அப்படின்னு பார்த்தால், மனித குலத்தினுடைய அடிப்படை உணர்வுகளை எந்த கவிதைகள் ஆகச்சிறந்த சொற்கள்ல வெளிப்படுத்துகின்றனவோ அந்த கவிதைகள் தான் வெற்றிகரமான கவிதைகளாக கொண்டாடப்படுகின்றன. அறம் சார்ந்த அல்லது நீதி சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய கவிதைகளை தாண்டி அந்த கவிதைகள் தான் வந்து மனதோடு உறவாடக்கூடியதாக, மனித உணர்வுகளை வந்து மேம்படுத்தக்கூடியதாக, மானுட உணர்வு வந்து ஒரு பொதுமையானது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். கவிஞர் அழகிய பெரியவன் அவர்களின் கூற்றில் மேலோங்கி பல செய்திகள் சுடர்விட்டு பிரகாசித்தன. அவர் சொல்லுகிறார், மொழியின் ஆகச்சிறந்த வடிவம் கவிதை. இதையும் கடந்து அவர் சொல்லுகிறார், அடிப்படையான மனித உணர்வுகளை தேர்ந்தெடுத்த சிறந்த சொற்களை கொண்டு வெளிப்படுத்துவது கவிதை என்கிறார். உலகமெங்கும் வெற்றி பெற்ற கவிதைகள் எனப்படுபவை மனித உணர்வுகளை வெளிப்படுத்துகிற கவிதைகளாக இருக்கின்றன என்று அவர் சொல்லுகிறார். அவரது கூற்றில் இருக்கிற உண்மையை நாம் உணர்கிறோம்.
நேயர்களே, தொடர்ந்து கவிஞர் யுவன் சந்திரசேகர் தன் கருத்துக்களை முன்வைக்கிறார். அத்வைதிகளிடம் போய் பிரம்மம் என்றால் என்ன என்று கேட்டால் எதுவெல்லாம் பிரம்மம் இல்லை என்கிற பட்டியலை தருவார்கள். அதே மாதிரி தான் கவிதை என்பது என்ன என்ற கேள்வியும். எதையெல்லாம் கவிதை இல்லை என்ற பட்டியலைத்தான் தர முடியுமே தவிர இன்னதுதான் கவிதை என்று சொல்வதற்கில்லை. எல்லாருக்கும் தெரிந்ததை இன்னொரு முறை அலங்காரமாய் சொல்வது கவிதை அல்ல. அன்றாட ஆதங்கங்களை அழகான மொழியில் ஒப்பிப்பதும் கவிதை அல்ல. தத்துவ விசாரங்களை அதே விதமாக கொட்டி தீர்ப்பதும் கவிதை அல்ல. வாழ்வின் ஒற்றை ருசியாய் கசப்பை வனைந்து காட்டுவது கவிதை அல்ல. தார்மீகமே இல்லாமல் சகல சந்தர்ப்பங்களையும் கொண்டாடி தீர்ப்பதும் கவிதை அல்ல. துயரத்தின் செய்முறை விளக்கத்தை விவரிப்பது கவிதை அல்ல. மொழியின் கழுத்தை திருகி கண்ணீர் உகுக்க வைப்பதும் கவிதை அல்ல. பித்து நிலை என்ற பெயரில் சம்பந்தமே இல்லாத உருவக மொழியில் பீறி உளறுவது கவிதை அல்ல. விடுகதைகளுக்கு சமமாக புதிர் விளையாட்டுகளை உருவாக்கி அதுவே தன் ரகசியமாக்கும் என்று பெருமைப்படுவதும் கவிதை அல்ல. இன்னும் இந்த பட்டியலை நீட்டித்து கொண்டே போக முடியும். இதன் ஒவ்வொரு விதியும் ஏற்கனவே எழுதப்பட்ட கவிதைகளை ஆதாரமாக கொண்டு எழுப்பப்படுபவைதான். சங்ககாலம் தொட்டு கவிதைகள் யாத்து வந்திருக்கும் ஒரு மொழிபரப்பில் இன்னமும் கவிதை என்ன, கவிதை என்பது என்ன என்று கேட்கப்படுவதே கவிதை என்ற மகா வடிவத்தின் வசீகரத்தையும் மர்மத்தையும் சுட்டுகிறது. பார்க்க போனால் யாப்பிலக்கணத்தை முற்றாக உதிர்த்த மாத்திரத்தில் தனது உச்சபட்ச சுதந்திரத்தை எட்டிவிட்டது கவிதை. விளைவாக ஒவ்வொரு கவிதையும் தனக்கேயான இலக்கணத்தை, உருவத்துல்லியத்தை, வடிவ நிறைவை கொண்டே பிறக்கிறது. அதன் காரணமாகவே எளிய நேரடியான மொழியில் எழுதப்படும் அநேக கவிதைகள் பொது வாசகருக்கு சரளமாக பொருள்பட்டு விடுவதில்லை. இதற்கான மிகச்சிறந்த தமிழ் உதாரணம் நகுலன் கவிதைகள். உண்மையில் நவீன கவிதை தோன்றிய மாத்திரத்தில் எழுதப்பட்ட கவிதைகளின் வரிகளை அல்லாமல் அவற்றுக்கிடையிலான இடைவெளிகளை வாசிக்கும் கட்டாயத்துக்கு ஆளாகிவிட்டது வாசகமனம். சொல்லி சொல்லி விவரித்த மரபு கவிதைகளின் பாணிக்கு நேர் எதிராக சொல்லாததின் மீது கவனம் குவிக்கும் நிர்பந்தத்தை உருவாக்குகிறது நவீன கவிதை. வாய்விட்டு வாசிக்கும் கவியரங்க வடிவத்துக்கு மாறாக தனித்த மனக்குரலின் உச்சாடனத்தை கோருகிறது. மௌன வாசிப்புக்கு உகந்தபடி மடித்து ஒடிக்கப்பட்ட வரிகளை குரல் விடுத்து வாசிக்கும்போது வேறு இடங்களில் அழுத்தம் கூடி பல சமயம் கவிதையின் உணர்வே வாசிப்பவரை தொற்றாமல் ஆகிவிடவும் கூடும். கவித்துவம் என்ற பொது சொல்லும் கவிதை என்ற சிறப்பு வடிவமும் முன்னிறுத்தும் அம்சங்கள் ஒன்றே அல்ல என்ற அறிதலை வாசகமனம் எட்டும்போது கவிதையின் தாழ்வாரங்களுக்குள் பிரவேசித்துவிட முடியும். கவித்துவம் நிரம்பிய உரைநடைக்கும் காட்சி தெரிப்புகளுக்கும் ஏன் விளம்பரங்களுக்கும் கவிதைக்குமான வேறுபாட்டை உணர முடியும். சுய விளம்பரங்களையும் சேர்த்தே சொல்கிறேன். எல்லா நேரங்களிலும் எல்லா கவிதைகளும் பொருள்பட்டுவிட வேண்டும் என்ற கட்டாயமில்லை. மொழியின் அழகு சார்ந்து, வாக்கியங்கள் கோத்துக்கொள்ளும் முறைமை சார்ந்து, பட்டவர்த்தனமாய் கூறப்படாத உத்தேசம் சார்ந்து, கவிதைக்கு இயல்பான சாய்வு மொழியின் சாய்மான விகிதம் சார்ந்து, ஒரு கவிதை புரியாமலே இருப்பதும் அந்த கவிதையுடனான உறவின் ஒரு பகுதிதான். ஆக புரிந்து கொள்வது என்ற உரைநடை வாசிப்புக்கு மாறாக புரியாத போதும் உடனிருக்க தூண்டுவது கவிதையின் இன்னொரு அம்சம் எனலாம். மனத்தில் இன்று தைத்த வரிகள் என்றோ ஒரு நாளில் அர்த்தமாகலாம், அல்லது ஆயுள் முழுக்க பொருள் விளங்காத கனவின் ரம்மியத்தோடு இருந்துவிட்டும் போகலாம். யுவன் சந்திரசேகர் அவர்களின் கருத்து இதுகாரம் சொல்லப்பட்ட கருத்துகளிலிருந்து விலகி நிற்கிற இன்னொரு பரிமாணத்தை தனக்காக பூண்டு கொண்ட ஒரு கருத்து. எதுவெல்லாம் கவிதை இல்லை என்பதை பட்டியலிட சொன்னால் நான் சொல்லுவேன், கவிதை என்பது நீங்கள் பட்டியலிடப்பட்டதை தாண்டி உணர்ந்து கொள்ளுகிற ஒரு செய்தி. எனவே எது கவிதை என்பதை காட்டிலும் எது கவிதையில்லை என்பதில் நான் ஆர்வம் காட்டுகிறேன் என்பதையே ஒரு கவிதையைப் போல அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். கவிதை என்பது தனித்த வாசிப்புக்குரியது. அது படைத்தவன் படிப்பவனின் மனங்களோடு பேசுகிற ஒரு உறவு முயற்சி. படைத்தவன் படித்தவனின் மனத்தோடு பேசுகிறான். எனவேதான் அவர் சொல்லுகிறார், அது தனித்த வாசிப்புக்குட்பட்டது. கவிதையின் பொருள் புரிய வேண்டும் என்கிற அவசியமில்லை. இன்றைக்கு புரியாத அது நாளைக்கு புரியலாம். ஆனால் அந்த கவிதையின் பொருள் என்றைக்கும் அந்த கவிதையிலிருந்து விலகாது என்கிற ஒரு ஆழமான கருத்தை, நவீன கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். கவிதையின் பார்வையில், கவிதைகள் குறித்த ஆய்வில் இதுவும் ஒரு முக்கியமான கூறுதான்.
ஜனநாயகத்தின் குரலை அமெரிக்காவில் உரத்து ஒழித்த கவிஞன், ஜனநாயகம் என்பது எவ்வளவு வலிமையானது என்பதை மக்களுக்கு எடுத்து சொன்ன கவிஞன் அமெரிக்க கவிஞன் வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் சொல்கிறார், கவிதை என்றால் என்ன என்று. கவிஞன் விவாதம் செய்பவன் அல்ல, அவனே தீர்ப்பாக இருக்கிறான். நீதிபதிகளைப் போல அவன் தீர்ப்பு தருவதில்லை என்று சொல்லிவிட்டு வால்ட் விட்மன் சொல்கிறான், சூரிய வெளிச்சம் ஓர் ஆதரவற்ற பொருள் மீது விழுவதைப் போல கவிஞனுடைய தீர்ப்பு இருக்கும். மகத்தான கவிஞனுக்கு அற்பத்தனம் என்றால் என்னவென்று தெரியாது. மகத்தான கவிஞன் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான். அவன் இயற்கை காட்சிகளின் அழகையும் சிறப்புகளையும் பாடுவதோடு மட்டும் நின்றுவிடாமல் யதார்த்தத்துக்கும் மக்களின் ஆன்மாவிற்கும் இடையே உள்ள பாதையை அவன் சுட்டிக்காட்டுவான். இந்த பரந்த உலகில் மனிதர்களை விட தெய்வீகமானது எதுவும் இல்லை. அதிசயம் என்று தனியாக எதுவுமே இல்லை. பொருளின் நுகர்ச்சி, புள்ளின் இதழ், இவையெல்லாம் கூட அற்புதமே. ஒரு நாட்டை உருவாக்க தேவையான சிறப்புகள் ஒருவனிடம் இருந்தால் அவனும் சிறந்தவன்தான், அவனும் கவிஞன்தான். இனிமேல் உபதேசிகள் இருக்க மாட்டார்கள், அவர்களின் வேலை முடிந்துவிட்டது. தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய இடத்தை நிரப்புவார்கள். தெய்வீக தன்மை வாய்ந்த புதிய புதிய கவிஞர்கள் மனிதர்களையும் பொருள்களையும் சம்பவங்களையும் விளக்கிக் கொண்டே இருப்பார்கள் என்கிறான் வால்ட் விட்மன். இந்த இனிமையான நேரத்தில் ஒரு கவிதையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த கவிதையை நமக்காக வழங்கியவர், எழுதியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். போட்டி என்கிற தலைப்பிலே அவர் எழுதிய கவிதை இந்த கவிதை. ஒரு நாள் எனக்கும் வானத்திற்கும் போட்டி நடந்தது. நான் என் புன்னகையை எடுத்து வைத்தேன், அது தன் வைகரையை எடுத்து வைத்தது. நான் என் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது தன் மழையை எடுத்து வைத்தது. நான் என் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், அது தன் நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் என் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது தன் வெயிலை எடுத்து வைத்தது. நான் என் காதலை எடுத்து வைத்தேன், அது தன் நிலவை எடுத்து வைத்தது. நான் என் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், அது தனது மேகங்களை எடுத்து வைத்தது. நான் என் எழுத்தை எடுத்து வைத்தேன், அது தன் மின்னலை எடுத்து வைத்தது. நான் என் பேச்சை எடுத்து வைத்தேன், அது தன் இடியை எடுத்து வைத்தது. நான் என் கவிதையை எடுத்து வைத்தேன், அது தன் வானவில்லை எடுத்து வைத்தது. நான் என் உறக்கத்தை எடுத்து வைத்தேன், அது தன் இருளை எடுத்து வைத்தது. நான் என் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், அது தன் கிரகணங்களை எடுத்து வைத்தது. நான் என் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், அது தன் புயலை எடுத்து வைத்தது. இறுதியில் நான் புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கும் என் பாதங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்றுப்போனது. இதுதான் அந்த கவிதை. புது புது லட்சியங்களை நாம் கவிதைகளாக பெறுவோம், புது புது லட்சியங்களை நோக்கி நகருவோம். நேயர்கள் இதுவரை கேட்டது இலக்கிய சோலை. நிகழ்ச்சியில் இதுவரை இடம்பெற்றது கவிதை என்பது தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்றவர்கள் மனுஷ்ய புத்திரன், முபீன் சாதிகா, முனைவர் மா ராஜேந்திரன், அழகிய பெரியவன், யுவன் சந்திரசேகர். தொகுத்து வழங்கினார் ஜெயபாஸ்கரன் அவர்கள். அமைப்பு அருணன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.